டாக்டர் மிச்சியோ கொக்குவின் த பிசிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சிவிலைசேஷனிலிருந்து சில தகவல்களும் மற்றும் சில புதிய விடயங்களும் சேர்த்து இந்த குறுந்தொடர் உருவாகியுள்ளது. காலம் சென்ற பிரபல வானவியலாளர் கார்ல் சேகன் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தார். மில்லியன் வருடங்கள் வாழ்ந்துவிட்ட நாகரிகங்கள் எப்படி இருக்கும்? நம்மிடம் இப்பொழுது ரேடியோ, தொலைக்காட்சி பெட்டிகள், விண்வெளி ஓட்டங்கள் என்பன சில சகாப்தங்களாக மட்டுமே உண்டு. நமது தொழில்நுட்ப நாகரிகம் வெறும் சில நூற்றாண்டுகள் மட்டுமே கண்டது. இப்படி இருக்கும்போது சில பல மில்லியன் வருடங்களாக இருக்கும் தொழில்நுட்ப நாகரிகங்கள் எப்படி இருக்கும்? அவற்றுக்கு நாம், அதாவது இந்த மனித இனம், குரங்கு போல் தெரியுமோ என கேட்கிறார். இன்று வரை விடை தெரியாத ஒரு குருட்டு விஷயமாக இருப்பது என்னவென்றால், இந்த விரிந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் இருக்கிறோம் என்பதே. பூமியை தவிர வேறு எங்கும் உயிர் இருப்பதற்கான எந்த ஒரு தடயமும் இல்லாதிருப்பினும், இந்த பாரிய பிரபஞ்சத்தில் நிச்சயம் நம்மை போல வேறு அழியுள்ள உயிரினங்கள் இருக்க வேண்டும் என்பது பெரும்பாலான அறிவியலாளர்களின் கருத்து. இப்போதைக்கு இப்படியான வேற்றுலக நாகரிகங்கள் அவதானிக்க முடியாவிட்டாலும், நம்மால் நிச்சயம் நாம் அறிந்த அறிவியல் இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி ஒரு நாகரிகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கணிக்க முடியும். நாம் இப்பொழுது தெரிந்து வைத்துள்ள குவாண்டம் இயற்பியல், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ், மற்றும் பொது சார்பியல் கோட்பாடு, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, மற்றும் வெப்ப இயக்கவியல் விதிகள், லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பயன்படுத்தி நம்மை விட காலத்தால் முற்பட்ட நாகரிகங்கள் எந்த அளவு பெரியதாக இருக்கும் என்றும், அவற்றின் தொழில்நுட்ப எல்லைகள் என்னவென்றும் நம்மால் யூகிக்க முடியும். பூமியை விடவும் வேறெங்கும் உயிர்கள் உண்டா என கேட்கப்படும் கேள்வி வெறும் யூகத்தினால் வந்த கேள்வியாக இருந்தாலும், இப்பொழுது நமது சூரிய தொகுதிக்கு வெளியே பல கோள்களை கண்டறிந்து கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் வேற்றுக்கிரக உயிரினங்களுக்கான ஆதாரங்களையும் கண்டுபிடித்து விடலாம். வியாழனை போல காற்று அரக்கனாக பல கோள்கள் இருந்தாலும், பூமியை ஒத்த கோள்களையும் நாம் கண்டுபிடித்துள்ளோம். இனிவரும் காலங்களில் நம் இரவுவனை பார்க்கும்போது அது நம் முன்னோர்கள் பார்த்த பார்வையை ஒத்தாக இருக்காது. எதிர்காலத்தில் வானில் தெரியும் அந்த விண்மீன் புள்ளிகளை சுற்றி வரும் கோள்களில் இருக்கும் உயிரினங்களின் அமைப்பு பற்றிய கலை களஞ்சியம் நம்மிடம் இருக்கலாம். சரி, இப்படி இருக்கும் கோள்களில் இருக்கும் முன்னேறிய நாகரிகங்களின் துல்லியமான அம்சங்கள் எதிர்வு கூற முடியாவிட்டாலும், அவற்றின் அடிப்படை அம்சங்கள் நம்மால் கோடிட்டு காட்டிவிட முடியும். ஒரு நாகரிகம் எவ்வளவுதான் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் அடைந்திருந்தாலும், அடிப்படை இயற்பியல் விதிகளை அவைகளால் மீற முடியாது. நாம் இன்று அணு துகள்களிலிருந்து, அதாவது ஆட்டம் பார்ட்டிகல்ஸின் தொடக்கத்திலிருந்து விண்மீன் பேரடை வரை உள்ள இயற்பியல் விதிகளை நன்கு தெரிந்து வைத்திருப்பதால், நம்மால் நிச்சயமாக அறிவியல் தளத்துக்கு உட்பட்டு இந்த முன்னேறிய நாகரிகங்கள் எப்படி இருக்கலாம் என்று ஆராய முடியும். ஒரு நாகரிகத்தை அதன் சக்தி தேவைப்பாட்டை கொண்டு பின்வரும் காரணிகளின் அடிப்படையில் நம்மால் வகைப்படுத்த முடியும். வெப்ப இயக்கவியலின், அதாவது தெர்மோடைனமிக்ஸின் தத்துவங்களின் அடிப்படையில் அதிக அளவு முன்னேறிய நாகரிகங்கள் கூட வெப்ப இயக்கவியலை, அதுவும் வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியை மீறிவிட முடியாது. நிலையான பருப்பொருள்களின் தத்துவ விதிகள். பொதுவான அணுகள் சார்ந்த பருப்பொருள்கள், கோள்கள், விண்மீன்கள் மற்றும் விண்மீன் பேரடைகள் ஆகிய மூன்று அம்சங்களாக இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்றன. ஆக ஒரு நாகரிகத்தின் சக்தி முதலாக ஒன்றில் கோள் அல்லது விண்மீன் அல்லது விண்மீன் பேரடை காணப்படலாம். கோள்களின் பரிணாம வளர்ச்சி தத்துவங்கள். ஒரு வளர்ந்த நாகரிகத்தின் சக்தி தேவையானது அந்த நாகரிகம் இருக்கும் கோள்களில் ஏற்படும் பாரிய உயிர் பேரழிவுகளை, அதாவது விண்கல் மோதுதல், சூப்பர்நோவா போன்றவற்றை விட அதிகமாக அல்லது வேகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிடில் அந்த நாகரிகம் முழு உயிரின பேரழிவில் மாட்டிக்கொள்ளக்கூடும். 1964 வெளிவந்த சோவியத் விண்ணியல் சஞ்சிகையில் நிக்கோலாய் கர்டாசியவ் மேசுன அடிப்படையில் நாகரிகங்களை வகை 1, வகை 2 மற்றும் வகை 3 என 3 வகையாக பிரித்தார். இந்த வகையான நாகரிகங்கள் தங்களின் சக்தி தேவையை பொறுத்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது, நிக்கோலாய் கர்டாசியவ் இந்த நாகரிகங்களுக்கு இடையான சக்தி தேவையின் இடைவெளி பல பில்லியன் மடங்கு இருக்கும் எனவும் கணித்தார். சரி, நமது நாகரிகத்தை இந்த அடிப்படையில் பொருத்தி பார்ப்போமா? நமது பூமியானது சூரியனது மொத்த சக்தியில் 1 பில்லியனில் ஒரு பங்கை மட்டுமே பெறுகிறது. அதிலும் மனிதன்
சூரியனது மொத்த சக்தியில் மில்லியனில் ஒரு பங்கை மட்டுமே பயன்படுத்துகிறான். இது டான் கோல்ஸ்மித் என்ற வானவியலாளர் கூறியது. அதிலும் நம் பூமியில் மொத்தமாக உருவாக்கும் சக்தி ஒரு செக்கனுக்கு 100 பில்லியன் ஜூல்ஸ் ஆகும். நமது இந்த சக்தி தேவையும் உற்பத்தியும் மிக வேகமாக அதிகரித்து கொண்டு வருகிறது. இதிலிருந்து நம்மால் வகை 2 வகை 3 நாகரிகங்களாக எப்போது பரிணாமம் அடையலாம் என்று கணக்கிட முடியும். வானவியலாளர் கோல்ஸ்மித் பின்வருமாறு கூறுகிறார். நாம் இன்று கனிம எண்ணெயை எரிபொருளாக பயன்படுத்த கற்றுக்கொண்டுள்ளோம். நீரிலிருந்து எப்படி மின்சாரம் தயாரிப்பது என்றும் அறிந்துள்ளோம். இந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு முன்னேறி உள்ளோம் என்பது நாம் கண்கூடாக அவதானித்த ஒன்று. சில நூற்றாண்டு காலமாக தான் நமக்கு இந்த சக்தி மூலங்கள் எல்லாம் தெரியும். சிந்தித்து பாருங்கள், நம் பூமி அண்ணளவாக 4.5 பில்லியன் ஆண்டுகளாக இருக்கிறது. மனித இனம் சில 1,00,000 ஆண்டுகளாக இருக்கிறது. நாகரிக மனிதன் தோன்றி 5-10,000 வருடங்கள் தான் ஆகியிருக்கும். ஆனாலும் கடந்த சில நூற்றாண்டுகளாகத்தான் நம்மால் இந்த அளவுக்கு சக்தியை உருவாக்கவும் பயன்படுத்தவும் முடிந்துள்ளது. இதே போன்ற கருத்தை நம் வேற்றுக்கிரக நாகரிகங்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம். இயற்பியலாளர் ஃப்ரீமேன் டைசன் நமது நாகரிகத்தின் சக்தி தேவையும் சக்தி உற்பத்தி செய்யும் அளவையும் வைத்து நாம் இன்னும் 200 வருடங்களில் வகை 1 நாகரிகமாக மாறிவிடுவோம் என்று கணக்கிட்டுள்ளார். இது மட்டுமல்லாது, வருடத்துக்கு 1% சக்தி உற்பத்தியில் நாம் வளர்ந்தால் இன்னும் 3,200 ஆண்டுகளில் வகை 2 நாகரிகமாக மாறிவிடலாம் என்றும், அதுவே 5,800 வருடங்களில் வகை 3 நாகரிகமாகவும் மாறிவிடலாம் என்றும் நிக்கோலாய் கார்டாசிவ் கணக்கிடுகிறார். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.